தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு திமுகவை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது என்று போலதான் தெரிகிறது ஏனென்றால் திமுக பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குவாரா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின பிரச்சாரத்துக்கு இறக்கி விடுறாங்க நாளை நவம்பர் இருபதாம் தேதி முதல் கிட்டத்தட்ட நூறு நாள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினை இறக்கி விட்டுருக்காங்களே ஏதேனும் யுக்தியாக இருக்குமா ஏதாவது வியூகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டா வியூகமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரையில் அந்த கட்சிக்கு வந்து தேர்தல் வியூக விற்பனராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டர்ஜியா கூட இது இருக்கலாம் அது மட்டும் இல்லாது கொரோனா காலம் என்பதால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஒட்டுமொத்த தேசமே முடங்கி போயிருக்கிறது இந்த சூழ்நிலையில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பயணத்தை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்காகவும் தமிழ்நாடு அவர் பிரச்சாரத்துக்கு போவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தலைவர் அதே போல திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்பதை கூட மறைமுகமாக கூட அறிவிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பயணம் இந்த பிரச்சார பயணம் முதல்ல அவர்களும் தொடங்குது திமுகவின் பிரச்சார பயணம் இது எடுபடுமா அப்படின்றது தான் பலருடைய கேள்வியா இருக்கு ஆனால் நாம வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் கிட்ட இதை பற்றி கேட்டோம் எல்லாருமே சொல்றது உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சார பயணம் எடுபட்டு இருக்கிறது ஏற்கனவே அவருடைய பிரச்சாரங்கள் நாடாளுமன்ற தேர்தல்களில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது பெரும்பாலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் பல தொகுதிகளில் வந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரமும் திமுக அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை தான் கொடுத்தது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரையில் அதாவது தன்னுடைய தாத்தா பிறந்த ஊர் கலைஞர் பிறந்த ஊரான திருக்கோவிலிருந்து நாளைய தினத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது முதற்கட்டமாக நாகை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து முதற்கட்ட பிரச்சாரத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்குகிறார் இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து நூறு நாள் பிரச்சாரம் தமிழ்நாடு முறாம் போக போகிறாரு இதில் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திமுகவின் மக்களவை உறுப்பினர் அதாவது எம்பி இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் வந்து சேலத்திலிருந்து அவங்களும் பிரச்சாரத்தை தொடங்குறதா ஒரு தகவல் வருது திமுகவினர் கூட திமுக தொண்டர்கள் இதை உற்சாகமாக தான் பாக்கிறாங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சார பேச்சுக்கள் அவருடைய மேடை பேச்சுக்கள் அவருடைய பேட்டிகள் எல்லாமே திமுகவினர் கிட்ட எடுபட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் கடந்த காலத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து நேரடியாகவே பல விமர்சனங்களை அதிமுக பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் டார்கெட் பண்ணாரு குறிப்பா ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாமாகாவை அவர் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி வந்து அடித்தார் அதாவது கலைஞரை பொறுத்தவரையிலும் திரு ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் பாமாகாவை நேரடியாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நேரடியாக டார்கெட் பண்ண மாட்டாங்க திரு அன்புமணியையும் ஆனால் வந்து உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் பாமாகாவின் மீது ஒரு தீரா பகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய தந்தையான திரு ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காத போதே பாமாகாவை பொறுத்தவரையில் திரு அன்புமணி ராமதாஸை முதல்வர் வேட்பாளராக அறிவித்த போது அவருக்கு எதிராக ஸ்டாலினை வந்து கட்டமைத்தாங்க அவங்க வந்து அதாவது ஸ்டாலினும் அன்புமணியும் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா 啊。<laughs> வாங்க திரு ஸ்டாலின் அப்படின்லாம் அவங்க அழைச்சாங்க ஆனால் அன்னைக்கு முதல்வர் வேட்பாளராக திமுகவுக்கு வந்து ஸ்டாலின் இல்லை கலைஞர் தான் இருந்தார் கலைஞரையோ ஜெயலலிதாவையோ இல்லை வேறொரு வீரையோ வந்து அவங்க போட்டிக்கு கூப்பிடல ஆனால் ஸ்டாலினை கூப்பிட்டாங்க என்னுடைய தந்தையை சிறுமப்படுத்துகிறாங்க அதே போல் என்னுடைய தந்தையை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க அப்படின்ற கோபம் அந்த தீராப்பகை உதயநிதி ஸ்டாலினுக்கு பாமக மீது எப்போதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாமகவை பொறுத்தவரைலாம் இந்த முறை திமுக கூட்டணிக்கு வருமா வராதா அப்படின்றது வந்து காலம் தான் தீர்மானிக்கும் தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் இருக்குது ஸோ அதற்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின்

ஆனா என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் உதயநிதியுடைய இந்த நூறு நாள் பிரச்சாரம் திமுகவுக்கு எடுபடுமா திமுகவுக்கு மாறுமா ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா போகும் இடமெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு செல்வாக்கு இருக்குமா கூட்டங்கள் சேருமா அப்படின்ற பயன்படுத்திட்டு இருக்காங்க அது போல உதயநிதி ஸ்டாலினும் திமுகவுக்கு ஒரு திரைப்பிரபலம் தான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அவர் வந்து ஒரு வாரிசு தலைவரா அப்படின்னு பார்க்கும் போது கூட திரு ஸ்டாலினுடைய மகன் என்பதை விட அவரும் வந்து சினிமா பிரபலம் தான் ஒரு சினிமாவில் நடிச்சிருக்காரு ஹீரோவா இருந்திருக்கு வச்சிருக்காரு ஸோ அவருக்கும் கூட்டங்கள் கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை திமுகவினர் பார்க்குறாங்க இதில் வந்து பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து அதிமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களே கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு அதெல்லாம் வந்து திமுகவினர் ரொம்பவும் ரசிக்கிறார்கள் அப்படின்றது தான் பலதரப்பட்டினருடைய கருத்தாக இருக்குது ஸோ அவர் வந்து இந்த பிரச்சார வியூகத்தில் ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணுவார் டெஃபினட்டாக பிஜேபியை கார்னர் பண்ணுவார் இதில் பாமகவை மற்ற சில கட்சிகளை எல்லாம் அவர் வந்து குறிவைக்கிறாரா அப்படின்றத வந்து பிரச்சாரத்தில் போது தான் நமக்கு தெரிய வரும் இன்னமும் திமுக கூட்டணி உரிய ஆகவில்லை அதை பொறுத்து தான் நமக்கு தெரியும் தேர்தல் காலம் இன்னும் ஏழு மாதங்கள் இருப்பதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த பிரச்சாரம் திமுகவுக்கு எடுபடுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்